அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்எல்டிஜேவிலிருந்து ஃபர்சான் என்பவர் வந்து விலகி சென்றிருக்கின்றார். அவர் விலகி சென்றதுதான் தாமதம் கள்ள சலஃபு கும்பல்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய பெருநா மாதிரி கொண்டாட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடியத நீங்கள் எல்லாம் வந்து ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பு சமூக வலைதளங்கள் வாயிலாக விளங்கியிருப்பீர்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபர்சான் என்பவர் வந்து அவர் நம்முடைய நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிட்டார். அவர் விலகி போனவனையுமே இந்த சலஃபு கும்பலை சேர்ந்த சலஃபியாகவே மாறிவிட்ட அப்பாஸ் அலி அப்படின்றவர் வந்து அவருக்கு வந்து குதூகலம் தாங்க முடியாமல் அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார். இந்த மாதிரி வந்து ஃபர்சான் வெளியாயிட்டாரு, பார்த்தீர்களா, உங்கள் தலைவரே போய்விட்டார், உங்களுடைய தலைவரே போனதை விட பெரிய தோல்வி என்ன வேண்டி கிடக்கும் உங்களுக்கு, பார்த்தீர்களா, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே. அதனால வந்து இந்த ஃபர்சான் என்பவர் போனதுனால ஒட்டுமொத்த தவ்ஹீத் ஜமாத்தினுடைய கொள்கையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையுமே தகர்ந்து விட்டதை போல இவர் வந்து பேசினாரு. இந்த அப்பாஸ் அலி என்பவர் வந்து பேசினார். அப்படி பேசினதற்கு வந்து அப்பாஸ் அலியினுடைய மாணவராக இருந்து அவரிடத்துல பாடம் படித்த எஸ்எல்டிஜேவினுடைய தற்போதைய மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய ஹிசாம் எம்ஏசி அவர்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்தார். இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு அக்கிதா அடிப்படை எந்த விதமான மார்க்க அறிவும் இல்லாமல் இவர் வந்து இந்த அப்பா சரி என்பவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இது சரியா, மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி ஒன்று கொடுத்தார். அந்த பதிலடியில் வந்து ஆட்டம் கண்டு போய் அந்த பதிலடி காரணமாக ஆகா என்னடா இது, இந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட படித்த மாணவர் வந்து நம்மளை இந்த கிளி கிழிச்சிட்டாரே, நம்மளுடைய மாணவர் இப்படி நம்மளை வந்து கேவலப்படுத்தி விட்டார் என்று பொறுக்க முடியாமல் துடி துடிச்சு போய் தான் பேசிய மார்க்கத்துக்கு முரணான குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நியாயப்படுத்தி அப்பாஸ் அலி என்பவர் வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அப்போ இதுக்கு வந்து எஸ்எல்டிஜேவினுடைய தாயிக்களே வந்து பதிலளிக்க ஓகே தான், பிரச்சனை இல்லை, அவர்களே வந்து பதிலளிக்க போதுமானவர்கள் தான். ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் இந்தியாவில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் வந்துக்கிட்டு பொய்யாக புனைந்து ஒட்டுமொத்தமாக புழுகுனித்தனத்தினுடைய முழு வடிவமாக அப்பாஸ் அலி என்பவர் வந்து அந்த 2 மணி நேர உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அப்போ இந்த இந்தியாவில் உள்ள சில விஷயங்களை எல்லாம் வந்துக்கிட்டு நம்ம தெளிவுபடுத்தினா தான் நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் வந்து எஸ்எல்டிஜே நிர்வாகத்தில் கான்டாக்ட் பண்ணி இது இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த அப்பாஸ் அலி என்பவருடைய அந்த நயவஞ்சகத்தனத்தையும் அவர் வந்து காசுக்காக எப்படிலாம் அலையக்கூடியவர் என்பதையெல்லாம் வந்துக்கிட்டு மறைச்சு என்னமோ நல்ல புள்ள நாடகம் ஆடியிருக்காரு, அதில் பல பொய்யான தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு, இதனால இதில் வந்து நம்ம பதில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கோரிக்கையை எஸ்எல்டிஜி நிர்வாகத்திற்கு வைத்து அந்த எஸ்எல்டிஜி நிர்வாகத்தினுடைய அனுமதியோடு இந்த ஒரு பதிலடியை வந்து நாம் இங்கே வழங்குகின்றோம் என்பதை முதல்ல நாம் சொல்லிக்கொண்டு இப்போ நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறோம். அதாவது சகோதரர்களே, இதில் வந்து எந்த அளவிற்கு அப்பாஸ் அலி என்பவர் வந்து ஆட்டம் கண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அவர் பேசின அந்த 2 மணி நேர உரையிலேயே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா அந்த 2 மணி நேர உரையை நீங்கள் எங்கே பார்த்த எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜே தான் எல்லாத்துக்கும் காரணம், பிஜே தான் அவர் அனைத்துக்கும் பிஜே தான், பிஜே தான் பிஜே பண்ணதுனால தான் பிஜே சொல்லி தான் இஸ்லாம் இப்படி பேசுகிறாரு, இங்கே பாருங்க இடையில நிப்பாட்டாரா, பிஜே தான் இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி நிற்க சொல்லி நிப்பாட்ட சொல்லி திருப்பி பேச சொல்லி கொடுத்துருக்காரு என்று சொல்லி ஒரே பிஜே 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 என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர் பெரிய மனநோயாளியாகவே அவர் மாறிவிட்டாரு. அதாவது வந்து மனநோய் வந்து பல வகை இருக்கு, வெவ்வேறு விதத்தில் வந்து ஒரு மனிதர்களை பாதிக்கும். இந்த சலஃபு கும்பலுக்கும் குறிப்பாக அப்பாஸ் அலி என்பவருக்கும் வந்து உண்டான இந்த மனநோயினுடைய பேர் வந்து பிஜே ஃபோபியா அப்படின்ற ஒரு மனநோயால் இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது வந்து இப்போ நமக்கு தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் பிஜே, அவர் வீட்டில் தண்ணி வராட்டினாலும் பிஜே, சவுதியில் ஓவராக வெயில் அடித்தா பிஜே, சவுதி விமானம் வந்துக்கிட்டு போகிற வழியில் ஏதாவது குறை குறைன்னு சத்தம் கேட்டால் அதுக்கும் பிஜே தான் காரணம், சவுதி விமானம் தரையிறங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டானா அதுக்கும் பிஜே தான் காரணம் என்று சொல்லி, ஜாலியாத்தில் கரண்ட் போனால் கூட பிஜே தான் காரணம் என்று இவர் சொன்னாலும் சொல்லுவார் போல, அந்த அளவுக்கு பிஜே போபியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு என்ன நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பிஜேவை வந்து நபியாக ஆக்கிவிட்டார்கள்,
பிஜேபி வந்து அந்த மாதிரி பிஜேபி நபியுடைய அந்தஸ்துக்கு ஏற்றி விட்டார்கள், நபியை பிஜேபியுடைய தரத்துக்கு இறக்கி விட்டார்கள், பிஜேபி வந்து உயர்த்தி விட்டார்கள். இப்படியே இப்படியே ஓடுது. எது ஏதாவது அவர் சொல்ற அந்த செய்திக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படி நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அது என்னென்னலாம் வந்து இவர் இப்படி உளறி இருக்காரு, பிஜேபி மேல எப்படிலாம் அவதூறு சொல்லி இருக்கின்றார், தமிழ்நாடு தவிஜ மாதத்துடைய நிர்வாகிகள் மேல எப்படிலாம் அவதூறு சொல்லி இருக்கின்றார், இசாம் அவர்கள் சொன்ன செய்தியில வந்து இவர் எப்படியெல்லாம் உளறி இருக்கின்றார் பதில் என்ற பெயர்ல, திருமறை குர்ஆன்ல எப்படிலாம் விளையாடி இருக்கின்றார், ஹதீஸ்களில் எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டி இருக்கின்றார், எவ்வளவு பொய் புழுகு மூட்டைகளை இவர் அள்ளி விட்டிருக்கின்றார் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களோட இப்ப நம்ம வந்து பதிலடி கொடுக்க போறோம். சரியா, ஒவ்வொன்றா வர இருக்கின்றது, வரிசையா வரும், எல்லாமே வரும். என்னென்ன மாதிரிலாம் இவர் வந்து நயவஞ்சக வேடம் போட்டிருக்காரு என்பதை அக்கு வேற ஆணி வேற அவர் பேசின கிளிப்பிங்ல இருந்து இப்ப எடுத்து எடுத்து போட்டு காட்டிய உங்களுக்கு நம்ம விளக்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி இது வந்து இப்போ உள்ள பாக்கியில் இப்போ இசாமு வந்து சொன்ன பதிலடிக்கு வந்து நீங்கள் பதில் பேசுகிறன்ற பேரில் இப்போ பேசியிருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி பழைய பாக்கியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் கொடுப்பா? நாம் வந்து நீங்கள் இங்கே தவி ஜமாத்திலிருந்து உங்களை தூக்கி வீசின பிறகு நாம் உங்களிடத்தில் எத்தனை கேள்விகளை கேட்டோம், நீங்கள் பண்ண திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் நீங்கள் செஞ்ச திருகுதாளங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினீர்கள், நபி தோழர்களை எப்படியெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்தி இருக்கின்றீர்கள், அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் நீங்கள் எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டுகளை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள், எல்லாத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேறா கிளிப்பிங் போட்டு 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 காட்டி உங்களிடத்தில் கேள்வி எழுப்பினோமே, அந்த பழைய பாக்கியெல்லாம் யார் கொடுப்பா? அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு இப்போ ஹிஷாம் அவர்கள் கொடுத்த மரண அடி வலி தாங்க முடியாமல் துடிச்சு போய் மனநோயாளியாக உளறி இருக்கிறீங்களே, பதிலடி என்ற பெயரில் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கீங்களே, இந்த ரெண்டு மணி நேரம் பதில் பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன உண்மையாளராக இருந்தா சத்தியத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றீர்களே, அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல, நாங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கணும்ல. எத்தனை நிகழ்ச்சி, எத்தனை ஊர்களில் நீங்கள் போன அந்த நிகழ்ச்சிகளில் இருந்து எடுத்து கிளிப்பிங்களை போட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டோமா இல்லையா? அதுக்கு பதில் சொன்னீர்களா? இப்போ பதில் என்ற பேரில் ரெண்டு மணி நேரம் உளறி இருக்கின்றீர்கள். அதுவே வந்து புது பாக்கின்னு சொல்லிட்டு பாக்கியை திருப்பி தரதா சொல்லி நீங்கள் கொடுத்த பாக்கி வந்து அது எல்லாமே வந்துக்கிட்டு கள்ளப்பணமாக இருக்கு, சல்லிப்பணம் கள்ளப்பணமாக அது இருக்கின்றது. ஏன் நீங்கள் சொன்ன பதிலும் பதில் கிடையாது, பழைய 500-1000 நோட்டை பாக்கியா தர்றதாக சொல்லி ஏமாத்திருக்கின்றீர்கள். அதுவும் கள்ள முறையில் தான் அந்த பாக்கியை கூட செலுத்தியிருக்கின்றீர்கள். இப்போ வாங்கின பாக்கியை கூட நீங்கள் கொடுத்ததெல்லாம் செல்லாத நோட்டு அம்பிட்டோம், அடுத்து வரிசையாக வருது. எந்த அடிப்படையில் இது செல்லாத நோட்டு என்பதை அடுக்கடுக்காக இப்போ எடுத்து இப்போ ஒவ்வொன்றா போட போகிறோம், கிளிப்பிங்களோட போட போகிறோம். நீங்களே அதில் எப்படி முரண்பட்டு உளறி இருக்கிறீங்க என்பதையெல்லாம் இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வாங்கின பழைய பாக்கி இருக்கே, இப்போ கொடுத்தது வந்து கள்ள நோட்டாக கொடுத்து பாக்கியை சப்மிட் பண்ண மாதிரி கூட நமக்கு சப்மிட் பண்ணலையே, பதிலே சொல்லலையே, வாயை துறக்கலையே, கல்லுளி மங்கன் மாதிரில வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க, ஜித்தால நீங்கள் போய் பேசுனீங்களா? அப்பா சலியா என்ற சலசலபி அவர்களிடத்தில் கேட்கின்றோம், ஜித்தால போய் பேசுனீங்கல்ல, எங்கள் மக்கள் வந்து சராமரியாக கேள்விகளை கேட்டாங்கல்ல, அந்த கேள்விகளை கேட்டதுக்கு கடந்து உளர்னீங்களே, அதுக்கு அதே ஜித்தாலே அடுத்த வாரம் வந்து பதிலடி கொடுத்தோமா இல்லையா? எத்தனை கேள்விகளை கேட்டோம், பதில் சொன்னீர்களா? சொல்லுங்க. இப்போ வரிசையா எல்லாத்தையும் ஒவ்வொன்றே அக்கு வேற ஆணி வேற அம்பலப்படுத்தாமல் போவது கிடையாது. இந்த ஒரு எபிசோடிலேயே, இந்த ஒரு டிவிடையே அப்பாசலி என்பவர் யார், அவருடைய நயவஞ்சகத்தனம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு மார்க்க வியாபாரி, அவர் மார்க்கத்தை மறைத்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்திருக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இருக்கின்றார், அவர் காசுக்காக என்னமும் செய்வார் என்ற அனைத்து விஷயத்தையும் டாப் டு பாட்டம் இப்போ கிளி கிளி என்று அனைத்தையும் கிழித்து உங்களுடைய முகத்திரையை கிழிக்காமல் விடமாட்டோம். இன்ஷால்லா வரிசையாக வருது, ஒவ்வொன்றா வருது. முதல் விஷயம் கேள்வி நம்பர் 1 போட்டுக்கிறங்க, கேட்டோமா இல்லையா? என்ன சொன்னீங்க? சாலிம் பால்குடி